கற்கள் தானாய் நகர்கின்றன என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது தானே. இயற்கையில் அதிசயமான இந்த நிகழ்வு அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தின் தென்பகுதியில் நடக்கிறது. மரண பள்ளத்தாக்கு பகுதியில், அதாவது டெத் வலி பகுதியில், வறண்ட ஏரியின் நிலப்பரப்பான இந்த பகுதி ரோஸ்ட்ரிக் பிளாயா என்று சொல்லப்படுகிறது. வறண்டு வெடிப்புற்ற களிமண் பிரதேசம் இது. விலங்குகளின் மனித நடமாட்டமும் இல்லாத இந்த பகுதியில் தான் கற்கள் தானாகவே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்கின்றன. இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் கற்கள் தானாகவே நகர்வது புதிரான விஷயமாக இருக்கிறது. உலகில் இந்த பகுதியில் மட்டுமல்ல, நிவோடா என்ற பகுதியிலும் பாறைகள் நகர்வதாக கூறப்படுகிறது. 1900களில் இந்த பாறை நகர்வு குறித்து மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் பாறைகள் நகர்வது குறித்த ஆய்வுகளோ ஆதாரங்களோ இதுவரை இல்லை. பாறைகள் நகர்வதை மக்கள் பார்த்துள்ளார்கள். இது மக்கள் மத்தியில் பெரும் பேச்சாகவும் பரவியது. அந்த காலங்களில் தொழில்நுட்பங்களும் தொலைத்தொடர்புகளும் அதிகமாக இல்லாததால் மக்கள் மத்தியில் இது மிகவும் மெதுவாகத்தான் பரவியது. இந்த தகவல் பரவியதுமே மக்கள் எல்லோரும் அவரவருக்கு தோன்றிய விஷயத்தை காரணங்களாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வழக்கம் போல ஒரு குரூப் சாமி என்றும் ஒரு குரூப் பே என்றும் பேசியது. சில விஞ்ஞானிகள் போல இதற்கு இது காரணமாக இருக்கும், இதுக்கு இது காரணமாக இருக்கும் என பேச துவங்கி விட்டார்கள். இதனால் கல் நகர்வதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை. ஜேம்ஸ் நோரிஸ் என்பவர்தான் இந்த இடத்தில் தானியங்கி கேமராவை பொருத்தி ஆய்வு செய்தார். தனது ஆய்வின் போது சுமார் 60 பாறைகள் தானாக நகர்வதை கண்டார். கற்பாறைகள் நகரும் போது லேசான சத்தமும் அவை நகர்ந்த இட தடயமும் தெரிந்தது. அதன் பின்னர் தான் குறிப்பிட்ட அந்த இடத்தை பற்றி முதல் முறையாக ஆவணப்படுத்தினார்கள். ஆனால் அதில் இவர் எதனால் ஏற்படுகிறது என்ற காரணத்தை எழுதவில்லை. அவருக்கும் அது தெரிந்திருக்கவில்லை. அதன்பின் பல விஞ்ஞானிகள் இந்த நகரும் கற்கள் பற்றிய ஆய்வுகளை செய்ய துவங்கினார்கள். கற்கள் எவ்வாறு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகர்கிறது என யாராலும் சரியாக கண்டறிய முடியவில்லை. இதுவரை அவர்கள் கண்டுபிடித்தது நகரும் கற்களின் கீழ்ப்பகுதியில் கூர்மையாக இருந்த கற்கள் நகரும் போது அது நகரும் பாதைகளில் தடம் ஏற்படுத்துகிறது. அப்படியே அதிக தூரம் நகர்ந்து அந்த கூர்மையான பகுதி மழுங்கிவிட்டால் அதன் பின் தடம் ஏற்படுவதில்லை. அதே நேரத்தில் சில நேரங்களில் கற்கள் பிரிண்டு விடுகின்றன. அதன் பின் அப்பகுதியில் உள்ள கூர்மையான பகுதியால் தடம் ஏற்படுகிறது. இப்படியாக பயணிக்கும் கற்கள் எவ்வாறு தடங்கள் பாதையையும் மாற்றி வருகிறது, இதற்கு பல காரணங்கள் சில ஆய்வாளர்கள் முன்வைத்தார்கள். அதில் பிரபலமானது 1948 ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் அவர்கள் அப்பகுதியில் பெரும் காற்று வீசுவதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த கற்கள் நகர்வதாகவும் கூறினார்கள். ஆனால் பலர் அந்த கூற்றை ஏற்கவில்லை. அப்பகுதியில் உள்ள கற்கள் 300 கிலோ வரை எடையுள்ள கற்கள். அவை நகர்கிறது என்றால் அது காற்றால் கட்டாயம் இருக்க முடியாது என முடிவு செய்தார்கள். சிலர் இந்த கற்களுக்கு கீழே சிறிய பிசுபிசுப்பான களிமண் உருவாவதாக கூறினார்கள். அதனால் அப்படியாக எதுவும் உருவாக இல்லை என சில ஆய்வுகளும் சொல்லிவிட்டன. சிலர் இந்த கற்கள் இருக்கும் பகுதிக்கு கீழே, அதாவது 100 அடிகளுக்கு கீழே ஒரு பெரும் நதி ஓடுகிறது, அந்த நதியின் நீரோட்டத்தின் வேகத்தால் தான் இந்த கற்கள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நகர்கிறது என்று ஒரு கூற்று இருந்தது. ஆனால் அதற்கும் எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. பாறைகளை நகர்த்தியது நீரில் மிதக்கும் சிறிய பனிக்கட்டிகள் தான் என்று கூறப்படுகிறது. எனினும் குளிர்பிரதேசமான அந்த பகுதியில் மழை எப்போதாவது தான் பெய்யும். குளிர்காலத்தில் மழை பெய்யும் போது களிமண் பூமி தான் 3 சென்டிமீட்டர் அளவு மட்டுமே தண்ணீர் தேங்கும். அதுக்கு குளிர் தண்ணீரில் பனிக்கட்டியாக மாறி தேங்கிய நீரில் மிதக்கும் என்றும், காற்று வீசும் போது பனிக்கட்டிகள் கற்பாறைகளின் மீது மோதி அப்பகுதியில் உள்ள களிமண்ணை இழக்கி பாறைகளை நகர செய்கின்றன எனவும் கூறப்படுகிறது. இதனால் கற்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கின்றன. தண்ணீர் ஆவியான பின்னர் பாறைகள் நகர்ந்ததற்கான தடம் தெரியும் எனவும் கூறப்படுகிறது. இப்படி பல காரணங்கள் கூறப்பட்டாலும் நகரும் கற்கள் சைலிங் ஸ்டோன் பற்றிய ஆய்வுகள் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.